ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, குலசேகரப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த முத்தாரம்மன் கோவிலை பற்றி யாருமே அறிஞ்சிராத சில உண்மை கதைகளை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மைசூர் தசரா விழாவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா உலக புகழ் பெற்ற ஒரு தசரா விழா எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த குலசேகரப்பட்டினத்தில் நடக்கக்கூடிய இந்த தசரா விழா தான். விஜயதசமி அன்னைக்கு மகிஷாசுரனை வதம் செய்யக்கூடிய இந்த காட்சியை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து மக்கள் கூடுற ஒரே இடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலசேகரப்பட்டினம் தான். இந்த கோவில் வந்து ஒரு கிராமத்து கோவிலாக இருந்தாலும் ஜாதி மத வேறுபாடின்றி எல்லாருமே இந்த கோவிலுக்கு வர்றதுதான் இந்த சக்தி வாய்ந்த தலமாக வந்து இது கருதப்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலசேகர ஆண்டிய இந்த பாண்டிய மன்னர்களுக்கும் மைசூர் பகுதியை ஆண்ட மன்னர்களுக்கும் முன்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறவு முறை வந்து இருந்திருக்குது. இதனால தான் இந்த தசரா விழா பார்த்தீங்க அப்படின்னா மைசூரில் கொண்டாடப்படுவது போலவே இந்த குலசேகரையும் நம்ம கொண்டாடுறதா வரலாறு வந்து சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆலயங்கள்லையுமே நடக்கக்கூடிய இந்த விழாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக விழாக்களில் தான் இருக்கும். ஆனால் இந்த குலசேகரில் நடக்கக்கூடிய இந்த விழா பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமிய கலை சம்மந்தப்பட்ட ஒரு விழா போல தான் நடைபெறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த குலசேகரில் இருக்கிற விண்ணவரம் பெருமாள் கோயிலில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான வழிபட்ட ஒரு பலன் வந்து நமக்கு கிடைக்கிறதா இங்கே உள்ள பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் திருப்பதிக்கு செல்ல முடியாதவங்க கூட இந்த குலசேகரப்பட்டினத்துக்கு வந்து போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குலசேகரப்பட்டினத்தில் வீரகாளியம்மன், பத்ரகாளியம்மன், கருங்காளியம்மன், முப்புடாரியம்மன், முத்தாரம்மன், உச்சினி மாகாளியம்மன், மூன்று முகம் கொண்டாம்மன், வண்டி மரித்தாம்மன் எல்லா அட்ட காளிகளுக்கும் உள்ள கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த குலசேகரப்பட்டினத்தோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம். இந்த குலசை முத்தாரம்மன் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க காலத்திலலாம் இந்த குடியேற்ற நிகழ்ச்சி வந்து எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ இந்த குடியேற்ற விழா வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குலசை ஆலயத்தில் மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்ட அளவில் வந்து ஒரு விளக்கு பூஜை வந்து நடைபெறும். இந்த விளக்கு பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட பெண்கள் வந்து கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு பூஜையோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு பூஜையின் போது கொடுக்கக்கூடிய அந்த மாவு வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோயும் வந்து நம்மளை தாக்காது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள பக்தர்களோட நம்பிக்கையாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மாதமான சித்திரை 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் வந்து ஒரு சிறப்பு அன்னாபிஷேகம் வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் ஆங்கில புத்தாண்டான ஜனவரி 1 பார்த்தீங்க அப்படின்னா 508 பால் குடம் அன்னதானம் என ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டு சிறப்பு பூஜைகளை ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் உள்ள காமதேவன் குழு வந்து பொறுப்பேற்று அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த பூஜைக்காக கூடிய செலவு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்குள்ள பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாத கடைசியில் உள்ள செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இரவு வந்து தேரோட்டம் வந்து நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பொதுவாக சக்தி வாய்ந்த தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொடியேற்றம் வந்து நடைபெறவே நடைபெறாது. ஆனால் இந்த கோவிலில் வந்து கொடியேற்றம் நடைபெறது வந்து ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அம்மை போட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனை சுற்றி வந்து நீர் கட்ட வந்து சொல்லுவாங்க. நீர் வந்து நம்ம கட்டி வச்சோம் அப்படின்னா அம்மை வந்து உடனே தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மை போட்டவங்க வேண்டி அதை வந்து நிறைய பேர் நமக்கு வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து ஆமணக்கு விதைகளை வந்து கிலோ கணக்கில் வாங்கி வந்து அவங்க காணிக்கையாக செலுத்துகிறாங்க. ஸோ இது வந்து இது கொஞ்சம் புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலசை முத்தாரம்மனுக்கு மிகவும் பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சிவப்பு நிற சேலை, அப்புறம் செவ்வரளி பூ, அப்புறம் எலுமிச்சம்பழம் மாலை. இதுதான் இந்த முத்தாரம்மனுக்கு சிறப்பு வாய்ந்த ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வகையான இசைக்கருவிகளையும் இந்த குலசை தசரா விழாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதுதான் இந்த விழாவோட ஒரு சிறப்பம்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தசரா விழா இந்த கோவிலுக்கு வந்து இந்த தசரா விழா தொடங்கிருச்சு அப்படின்னா இந்த கோவிலுக்கு வர்றதுக்காக பக்தர்கள் வந்து சில வேண்டிக்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சில வேடமிட்டு வந்து தன்னோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கும் தூரமும் அடுத்து உள்ள இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அங்க பிரதட்சணமாகவே இந்த கோவிலுக்கு வந்து வராங்க. ஸோ இது வந்து இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரியான இந்த சிறப்பம்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.